ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல் நாம இப்போ டெய்லி டிராப்ஸ் பகுதியில் டே எழுபத்தி ஒன்பதுக்குரிய முக்கியமான பத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாந்தலர்கள் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக கஜராஹோவில் உள்ள கோயில் எது சாந்தலர்கள் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக கஜராஹோவில் உள்ள கோயில் எது எந்த கோயில் அப்படின்னா பண்டல் கண்ட் கோயில் இதுக்குரிய ஆன்சர் பண்டல் கண்ட் கோயில் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் மன்னன் யார் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் மன்னன் யார் அப்படின்னா முகமது பின் காசிம் இதுக்குரிய ஆன்சர் முகமது பின் காசிம் மூன்றாவது கொஸ்டின் கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் படையெடுத்த முஸ்லிம் மன்னன் யார் கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் படையெடுத்த முஸ்லிம் மன்னன் யார் யார் அப்படின்னா கஜினி முகமது இதுக்குரிய ஆன்சர் கஜினி முகமது நெக்ஸ்ட் கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்த மொத்த படையெடுப்புகள் பதினேழு கஜினி முகமதுடன் இந்தியாவிற்கு வந்த புலவர் யார் கஜினி முகமதுவுடன் இந்தியாவிற்கு வந்த புலவர் யார் அப்படின்னா அல்புருணி இதுக்குரிய ஆன்சர் அல்புருணி நெக்ஸ்ட் இந்தியாவில் முஸ்லிம் பேரரசை நிறுவும் நோக்குடன் படையெடுத்தவர் யார் இந்தியாவில் முஸ்லிம் பேரரசை நிறுவும் நோக்குடன் படையெடுத்தவர் யார் அப்படின்னா கோரி முகமது இதுக்குரிய ஆன்சர் கோரி முகமது நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்த உதவிய போர் எது இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்த உதவிய போர் எந்த போர் அப்படின்னா இரண்டாம் தரையின் போர் இதுக்குரிய ஆன்சர் இரண்டாம் தரையின் போர் நெக்ஸ்ட்டு தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது இரண்டாம் தரையின் போர் இங்கே நம்ம மேலே என்ன கொஷின் கேட்டோம் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்த உதவிய போர் எது இரண்டாம் தரையின் போர் இந்த இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நெக்ஸ்ட்டு சோமநாதபுர படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு சோமநாதபுர படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்குரிய ஆன்சர் கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் டில்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம் எது தில்லி சுல்தானியத்தோட கடைசி வம்சம் எந்த வம்சம் அப்படின்னா லோடி வம்சம் இதுக்குரிய ஆன்சர் லோடி வம்சம் இப்போ நம்ம அந்த பத்து ஆன்சர்ஸ் வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் பண்டல்கண்ட் கோயில் ரெண்டாவதுக்கு முகமது பின் காசிம் மூன்றாவதுக்கு கஜினி முகமது நான்காவதுக்கு ஆன்சர் பதினேழு ஐந்தாவதுக்கு ஆன்சர் அல்புரணி ஆறாவதுக்கு ஆன்சர் கோரி முகமது ஏழாவதுக்கு இரண்டாம் தரையின் போர் எட்டாவதுக்கு கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாவது கான்சர் கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாவது கான்சர் லோடி வம்சம் தினமும் படி வேலையை பிடி தேங்க்யூ